Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா குக்கர்ல குயிக்கா ஒரு தக்காளி கடையல் அது பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கும் சூப்பரா இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நான் ஸ்டவ் மேல ஒரு குக்கர் வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் நான் கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து வச்சிருக்கேன் அதை போடலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு நான் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போடலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் நான் கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு 15 பல்லு பூண்டு முழுசாவை போடுறேன் நான் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் நான் இதில் கொஞ்சமா பெருங்காய பொடி போடுறேன் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியா இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஓரளவு கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெருசாக தான் நீங்கள் 4 போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் ஈஸியாக வதங்கிரும் கொஞ்சம் இந்த தக்காளி லைட்டாக வதங்கட்டும் தக்காளி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு நான் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை மத்து வச்சு கடைஞ்சிக்க போகிறேன் உங்களுக்கு கடைய முடியலன்னா கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் தண்ணி இருந்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க இப்போ பாருங்க நான் நல்லா கடைஞ்சி விட்டுட்டேன் இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நமக்கு நல்லா திக்காயிருச்சு இப்போ நல்லா மல்லி எல்லாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக போட்டுடலாம் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான தக்காளி கடையில் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்